இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு இண்டிவிஜுவல் வீடு ஃபுல் ஒயரிங் எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே வீட்டுக்குள்ள போகலாம். பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்டிகோ, சரிங்களா, ஒரே ஒரு ஃபேன். உள்ள வந்தோம்னா ஒரு ஹாலு, ரெண்டு பெட்ரூமு, இது ஒரு பெட்ரூமு, இது ஒரு பெட்ரூமு, இது ஒரு பூஜை, இது கிச்சன். ரெண்டு பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், ஒரு பூஜை. நம்ம இப்போ இது ஒயரிங் எப்படி இழுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஹால் வந்துட்டு ஒரு 20x10. டிபி பாக்ஸு, 16 டிபி பாக்ஸ் ஒன்று இருக்குது. இதில் தான் நம்ம மெயின் லைன்லாம் இப்போ கட்டி இழுக்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பெட்ரூம் இழுக்க போகிறோம். பெட்ரூம் ஃபஸ்ட் நம்ம இப்போ எப்படி இழுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஜங்ஷன் பூச்சி கணத்தை விட்டு வெளியில் இருக்கோம், அதெல்லாம் வந்து நம்ம சவுத்து மட்டத்துக்கு அறுத்தரலாம். அது இங்கே உள்ளது. அதே மாதிரி பாக்ஸை க்ளீன் பண்ணணும். இந்த மேலே இருக்க பைப்பு, கீழே இருக்கிறது எல்லாத்தையும் மட்டமாக அறுத்து கலவெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ஜங்ஷன்லேருந்து டிபி பாக்ஸுக்கு ஃப்ரிங்கு போயிடுச்சு. இப்போ நம்ம அங்கேருந்து மெயின் லைன் மட்டும் சர்க்கியூட் கட்டி இழுத்தரலாம். இந்த பெட்ரூமுக்கு உண்டான சர்க்கியூட்டு, அதாவது ஏசிக்கும், ஏசிக்கு தனி சர்க்கியூட்டு, நம்ம இந்த ரூம் லைட்டு, ஃபேனு, ப்ளக் பாயிண்ட்டு, அதுக்கெலாம் தனி சர்க்கியூட்டு. மொத்தம் இந்த பெட்ரூமுக்கு இப்போ வந்து ரெண்டு சர்க்கியூட் வரப்போகுது. ஏன்னா ஏசி இருக்குது, அப்புறம் வந்து ரூம் லைட்டுக்கெலாம் ஒரு சர்க்கியூட். இப்போ நம்ம ஃப்ரிங்க விட்டாச்சு, டிபி பாக்ஸ்லேருந்து நம்ம இப்போ சர்க்கியூட்டாக கட்டிடுவோம். அதுக்கு முன்னாடி ஒயர் என்னென்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா மொத்தம் 1 square room 8 coils, 2.5 வந்துட்டு 1.5x3 coils, 4 square room 1 coil. இந்த 1 square room சிகப்பு வந்துட்டு, அதாவது லைட்டிங்கு, ஃபேனு, இதுக்கெலாம் சிகப்பு. அதே மாதிரி கருப்பு நியூட்ரலுக்கு, 1 square room கருப்பு வந்துட்டு அது நியூட்ரலுக்கு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 1.5 மஞ்சள் இன்வெர்ட்ருக்காக. இது பார்த்திங்கன்னா 1 square room மஞ்சள் ஃபேனுக்கு, நம்மளுக்கு அந்த கலர் ஃபேன் கலர் தெரியறதுக்காக. இது பார்த்திங்கன்னா 1 square room ப்ளூ, ஏன்னா பச்சை இல்லை, அதுக்காக எர்த்துக்காக, அதனால் ப்ளூ, அதனால் எர்த்துக்கு வந்துட்டு ப்ளூ. இது பார்த்திங்கன்னா நம்ம ரூம் கிச்சன், அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு, இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா மெயின் லைனுக்காக 2.5, ஏசிக்கு வந்து 4. இப்போ நம்ம மெயின் லைன் கட்டிடுவோம். பெட்ரூமுக்கு உண்டான மெயின் லைன் என்னென்னு ஒயரை இப்போ கட்டிடுவோம். ஓகே நண்பர்களே, உள்ளே கட்டியாச்சு. பார்த்திங்கன்னா இது வந்து ஃபேஸ் நியூட்ரல், அதாவது ஏசிக்கு 4 square room. அடுத்து பார்த்திங்கன்னா பெட்ரூமுக்கு வந்துட்டு அந்த லைட்டு, ஃபேனு, ப்ளக் பாயிண்ட்லாம் வந்து 2.5 கருப்பு சிகப்பு. இந்த மஞ்சள் பார்த்திங்கன்னா 1.5 இன்வெர்ட்ருக்கு. ப்ளூ பத்து, ப்ளூ 1 square room வந்து எர்த்துக்கு. மொத்தம் இப்போ இதில் ரெண்டு சர்க்கியூட் இருக்குது. ஒரு சர்க்கியூட்னா ஒரு ஃபேஸு, ஒரு நியூட்ரல், ஒரு எர்த்து, ஒரு இன்வெர்ட்ரு, 4 wire தான் ஒரு சர்க்கியூட்டு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்குது. ஏசிக்கு ஒரு செட்டு, ஏசிக்கு மட்டும் 4 square room தனியாக, பெட்ரூமுக்கு தனியாக. இது எர்த்தும் இன்வெர்ட்டரும் நம்ம கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம், அந்த சுவிட்சுங்களுக்கு மட்டும். அந்த நம்ம எந்த சுவிட்சு தேவையோ அதுக்கு மட்டும் கொடுத்துக்கலாம். எர்த்து வந்து காமன், நம்ம எல்லாமே எல்லா ப்ளக்குக்கும் நம்மளுக்கு எர்த்து போயிடும். மெயின் வந்துட்டு ஃபேஸ் நியூட்ரல், இது ஒரு ஃபேஸ் நியூட்ரல், எர்த்து இன்வெர்ட்ரு. ஓகே, இது நம்ம இப்போ அந்த பெட்ரூமுக்கு இழுத்தரலாம். நீட்டாக டேப் அடிச்சுட்டு உள்ளே தள்ளிடணும். இழுக்கு இழுக்க தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி நம்ம இடையில எதுவும் பிச்சாலும் பிச்சிரும். அங்கே இழுக்க இழுக்க நம்ம இங்கே ஒரு ஆள் இருந்து தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகே நண்பர்களே, பெட்ரூம் போயிடுச்சு. இப்போ நம்ம பெட்ரூமில் ஒயர் அளந்து வெட்டிடுவோம். ஒயர் அளந்துட்டு அதுக்கப்புறம் டிபி பாக்ஸில் வந்து வெட்டிடுவோம். டூ ஃபன் ஃபைவ் ஃபேஸ் நியூட்ரல் வந்து இந்த பாக்ஸுக்கு வரணும். நான் இதில் தான் லைட்டிங்கு எல்லாமே வரப்போகுது. 4 square room ரெண்டும் இங்கே வரணும், ஏன்னா ஏசி சுவிட்ச் இங்கே தான் வரப்போகுது. அதுக்காக ஏசியோட மெயின் லைன் இங்கே வந்துடும். 2.5 வந்து அங்கேயும் போகும்,
ஜாயின் அடித்து மறுபடியும் இங்கேயும் வரும். ஏன்னா டூ வே சுவிட்ச் வச்சோம்னா ரெகுலேட்டர் இங்கே தான் வரும், அதுக்காக இங்கேயும் வரும் அங்கேயும் போகும். ஆனால் ஏசி இது வந்து இங்கே மட்டும்தான் வரும். இது ஏசி இதை வந்துட்டு நேராக அந்த ஜங்ஷனுக்கு இழுத்து அப்படியே கீழே இழுத்து நேராக அங்கே 8 மாடலுக்கு போயிடும். அதே ஏசியோட பீஸ் அப்படியே அவுட் ஆகி சுவிட்சிலேருந்து வந்து அங்கே வந்துட்டு அந்த ஜங்ஷன்லேருந்து வந்துட்டு அந்த 2 மாடலுக்கு போயிடும். 2.5 கருப்பு சோப் வந்துட்டு அதே மாதிரி ஃபேன் ஜங்ஷன்லேருந்து வந்து ஜங்ஷன் ஜங்ஷன்லேருந்து பாக்ஸுக்கு இங்கே வந்துடும், 8 மாடல் பாக்ஸுக்கு. இப்போ நம்ம ஜாயிண்ட் அடிக்கிறது, ஜாயிண்ட் அடிச்சுட்டு இந்த பவுலுக்கு வந்துட்டு ஃபேஸு 2.5 வந்துடும். எர்த்து ஜாயிண்ட் அடிக்கணும், இன்வெர்டர் ஜாயிண்ட் அடிக்கணும், ஏன்னா இந்த பாக்ஸுக்கு வரும். இது வந்து நம்ம டீப் பாக்ஸ்லேருந்து வர்றதை அப்படியே டைரெக்டாக இங்கே விட்டுறலாம். இன்வெர்டரையும் எர்த்தையும் நம்ம எர்த்தையும் இன்வெர்டரையும் ஜாயிண்ட் போட்டு அப்படி இந்த பாக்ஸுக்கு எடுத்துக்கலாம். அந்த ஜங்ஷனில் எர்த்தையும் இன்வெர்டர் எர்த்தை மட்டும் ஜாயின் பண்ணி ஏசிக்கு எடுத்துக்கலாம். ஓகே, நம்மளுக்கு பெட்ரூம் அளவு கரெக்டாக வந்துச்சு. இப்போ நம்ம டிவி பாக்ஸில் ஒரு 1.5 2 அடி விட்டு நம்ம கட் பண்ணிடலாம் எல்லாம் ஒரே அளவாக. போட்டு கட் பண்ணிவிட்டு இங்கே எஜ்ஜில் வந்து ஒரு முடிச்சை போட்டு விட்ருங்க, இல்லாட்டி நம்ம அங்கே ஜாயிண்ட் அடிக்கும்போது ஒயர் எதுவும் தவறு இழுத்துட்டோம்னா பின்னாடி ரிபேல்ஸில் வந்துடும். அதுக்காக ஒயரை கட் பண்ணோன்னே மேலே முடிச்சை போட்டு விட்ரணும். ஓகே, இது ஒரு பெட்ரூம் சர்க்கியூட். இப்போ ஒரு பெட்ரூமுக்கு உண்டான 2 சர்க்கியூட் வந்திருக்கு. இன்னும் அதே மாதிரி இன்னொரு பெட்ரூமுக்கு இழுக்கணும், அதே மாதிரி கிச்சனுக்கு இழுக்கணும், அதே மாதிரி ஹாலுக்கு இழுக்கணும். ஓகே, நம்ம இப்போ வந்து நம்ம பிசிலுக்கு போகிறோம். பிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த லைட் பாயிண்ட்டு, அது ரெண்டும் அந்த லைட்டும் இந்த ஃபேனும் இங்கே வந்துடும். ஏன்னா நம்மளுக்கு பெட்டு இருக்கும் பொழுது ஃபேனும் டியூப் லைட்டும் நம்ம படுத்துட்டு ஆஃப் பண்ணுற மாதிரி, அங்கே உள்ளே நுழையும் பொழுது அங்கே என்ட்ரன்ஸில் வரும்பொழுது அங்கே போட்டுக்கிற மாதிரி. ஏன்னா அது 2-way, ஒரு டியூப் லைட்டும் ஒரு ஃபேனும் வந்து 2-way வந்துடும். இந்த லைட்டு அந்த லைட்டு அதுக்கப்புறம் வெளியில் உள்ள பல்கட்டு 3 அங்கே வந்துடும். இப்போ நம்ம அந்த பாயிண்ட்டும் இந்த ஃபேன் பாயிண்ட்டும் அதோடு சேர்த்து ஏசியோட பாயிண்ட்டு அதோடு சேர்த்து மறுபடியும் 2-way, 2 செட்டு 2-way சேர்த்து நம்ம இப்போ இந்த பொடுக்கு இழுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிகப்பும் ஒரு கருப்பும் கட்டுறோம், 1 square சிகப்பு கருப்பு, அதை கட்டி இங்கே இழுக்கிறோம் ஜங்ஷனுக்கு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா அந்த பாயிண்டோட பீஸ் இங்கே வந்துருச்சு, அதாவது ஃபேஸும் நியூட்ரலும் இங்கே வந்துருச்சு. நம்ம இப்போ வந்து ஃபேஸை மட்டும்தான் இந்த பாக்ஸ் கொண்டு போக போகிறோம். பீஸு இதோட நியூட்ரல் வந்துட்டு இங்கேயே இருக்கும், ஃபேன் ஜங்ஷன்லேயே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா நியூட்ரலையும் அங்கே நம்ம போர்டு கொண்டு போக முடியாது, அதுக்காக ஒரே ஒரு நியூட்ரல் மட்டும், அதான் வந்து பாயிண்ட் நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பாயிண்ட் நியூட்ரல். அந்த பாயிண்ட் நியூட்ரலை மட்டும் ஒரு 1 square போட்டு இங்கே எடுத்துருவோம். அந்த பாயிண்ட் நியூட்ரலில் 1, 2, 3 அப்புறம் வெளியில் உள்ள லைட்டு எல்லா பாயிண்ட்டும் பாயிண்டோட நியூட்ரலும் இங்கே ஜாயிண்ட் ஆயிரும். நியூட்ரல் எல்லாம் இங்கேனே ஜாயிண்ட் ஆகிரும், பீஸு மட்டும் போர்டுக்கு போவோம். ஏன்னா இதை தான் நம்ம சுவிட்சில் கொடுத்து அவுட் எடுக்கிறதுக்காக, பீஸு மட்டும் போர்டுக்கு போவோம், நியூட்ரல் இங்கேனே ஜாயிண்ட் ஆயிரும். அதாவது பாயிண்ட் நியூட்ரல்னு சொல்லிட்டு ஒரு 1 square நம்ம போட்டு நம்ம பாக்ஸுக்கு இழுத்துருவோம். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம வந்து இந்த பாக்ஸுக்கு, அதாவது 2-way பாக்ஸ், கீழே நம்ம பெட்டுக்கிட்ட இருக்க பாக்ஸுக்கு ஒயர் வந்துருச்சு. பார்த்திங்கன்னா இது வந்து ஏசிக்கு உண்டான ஃபேஸு, இது அவுட்டு ஏசிக்கு உண்டான பீஸு, இது பார்த்திங்கன்னா அந்த போர்டுக்கு உண்டான இன்னொரு சர்க்கியூட்டில் உள்ள ஃபேஸு, நியூட்ரல், எர்த்து, மஞ்சள் இன்வெர்ட்ரு. அடுத்து இது பார்த்திங்கன்னா இந்த 2 wire வந்து மஞ்சள் வந்து ஃபேனு, சிகப்பு வந்து டியூப் லைட்டு. ஏன்னா அது 2-way சுவிட்சுக்காக, 2-way சுவிட்சில் கொடுக்கறதுக்காக அது இங்கே வந்திருக்கு. 2-way சுவிட்சில் இல்லாத பாயிண்ட்லாம் அந்த போர்டுக்கு போயிடும், அதாவது மெயின் என்ட்ரன்ஸில் உள்ள போர்டுக்கு போயிடும், அந்த 8 மாடலுக்கு போயிடும். அடுத்து இந்த கருப்பு பார்த்திங்கன்னா பாயிண்ட் நியூட்ரல், இந்த பாயிண்ட் நியூட்ரல் வந்து கொண்டு வந்துட்டு மெயின் நியூட்ரலில், மெயின் நியூட்ரல் 2.5 இங்கே அடிச்சிருவோம். இங்கே மேலே இருக்க பாயிண்ட் எல்லாத்து நியூட்ரலையும் அந்த பாயிண்ட் நியூட்ரலில் மேலே அடிச்சிருவோம். இந்த மாதிரி பாயிண்ட் நியூட்ரல்னு ஒன்று தனியாக போட்டுருங்க, ஏன்னா மெயின் லைன்லேயே மெயின் நியூட்ரல் அங்கே டி பாக்ஸ்லேருந்து வர்றதுலேயே ஃபேன் ஜங்ஷன்லேயே பிடிச்சி எல்லா பாயிண்ட்டையும் அவனை மெயின் நியூட்ரல்லையே அடிச்சிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் பீஸ் ஒன்று தனியாக போட்டு இங்கே கீழே கொண்டு வந்து
போர்டில் வந்துட்டு அதை மெயின் நியூட்ரலோட ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஃபேஸ் நியூட்ரல் வந்துட்டு அங்கேருந்து வர ஃபேஸ் நியூட்ரலில் ஜாயிண்ட்டை போட்டு அந்த பாக்ஸுக்கு அப்படியே நம்ம இழுத்துற வேண்டிதான். இழுத்துட்டால் அந்த பெட்ரூம் வேலை முடிஞ்சிச்சு. ஓகே நண்பர்கள், இப்போ நம்ம இந்த பாக்ஸுக்கும் வந்துருச்சு. பார்த்திங்கன்னா இது ரெண்டும் டூ வே. இந்த பாக்ஸுக்கு உண்டான ஃபேஸு, நியூட்ரல் எர்த்து, இன்வெர்ட்ரு, அதே பார்த்திங்கன்னா பாயிண்ட்டு, மூணு பாயிண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் நியூட்ரல். பாயிண்ட் நியூட்ரலில் கொண்டு வந்துட்டு மெயின் நியூட்ரலில் அடிச்சிடலாம். இது ரெண்டும் டூ வே, ஃபேனுக்கும் டியூப்லைட்டுக்கும். இது மூணும் பாயிண்ட்டு. டூ வே வந்துட்டு அங்கேருந்து நேராக மேலே வந்துட்டு மேலேருந்து கீழே டைரெக்டாக இந்த பாக்ஸ் வந்துடணும். ஏசிக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸு, நியூட்ரல், எர்த்து அங்கே வந்துடும். எர்த்து நம்ம மெயின் நியூட்ரல்லேருந்து ஜாயின், மெயின் எர்த்துலேருந்து ஜாயின் பண்ணிட்டு அங்கே விட்டாச்சு. பீஸு பார்த்தீங்கன்னா அங்கே டிபி பாக்ஸ்லேருந்து, டிபி பாக்ஸ்லேருந்து ஃபேஸ் இங்கே வந்துருச்சு. இந்த பீஸ் அவுட் ஆகி நேராக மேலே வந்துட்டு மேலே ஜங்ஷன் போயிட்டு ஜங்ஷன்லேருந்து அந்த பாக்ஸு, அந்த பாக்ஸ்லேருந்து அந்த டூ மாடல் பாக்ஸுக்கு பீஸ் அங்கே போயிடுச்சு. நியூட்ரல் நம்ம வந்து டிபி பாக்ஸ்லேருந்து வந்து நியூட்ரல் அங்கே போயிடுச்சு. எர்த்து நம்ம அதுலேருந்து ஜாயிண்ட் போட்டுக்கிட்டோம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பீஸு மட்டும்தான் அங்கே வரும். இதோட நியூட்ரல் அப்படிலாம் பார்த்திங்கன்னா மேலேயே ஜாயிண்ட் அடிச்சிருவோம். ஒரு மெயின் ஒன் ஸ்கொயர் நியூட்ரலில் கொண்டு வந்துட்டு ஒரு மெயின் ஒன் ஸ்கொயர் நியூட்ரல் அந்த ஃபேன் பாக்ஸில் வச்சுட்டு அங்கேருந்து கொண்டு வந்துட்டு அந்த நியூட்ரல் தான் இந்த நியூட்ரல். இந்த நியூட்ரலில் கொண்டு போயிட்டு நம்ம டிபி பாக்ஸ்லேருந்து வர்ற நியூட்ரலில் ஜாயிண்ட் அடிச்சிருவோம். இந்த நியூட்ரலில் வந்துட்டு அந்த அந்த பாயிண்டோட நியூட்ரல், ஃபேன் பாயிண்டோட நியூட்ரல், அந்த பாயிண்டோட நியூட்ரல், அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் உள்ள பல்கட்டோட நியூட்ரல், எல்லாத்தையும் நாலு நியூட்ரலையும் ஒன்றா அந்த ஒன் ஸ்கொயரமில் அடிச்சுட்டு ஒரே ஒரு ஒயரை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பாயிண்ட் நியூட்ரல் இதை கொண்டு நம்ம வந்து இங்கே வந்து மெயின் நியூட்ரலில் ஜாயின் பண்ணிடுவோம். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த பெட்ரூம் கம்ப்ளீட்டாக ஒயரிங் முடிஞ்சிச்சு. நான் இந்த வீடியோ முடியறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு பார்ட்டாக போடுறேன். சுவிட்ச் பாக்ஸ் ஏற்றுறது, டி பாக்ஸ் முறுக்கிறது எல்லாமே. இன்னும் வந்துட்டு இந்த பெட்ரூம் ஒயர் இழுக்கணும், ஹால் ஒயர் இழுக்கணும், கிச்சன் ஒயர் இழுக்கணும், இன்னும் இவ்வளோது இருக்குது. இதே வீடியோ லென்த் ஆயிடுச்சு. நான் அடுத்த வீடியோ அடுத்த பார்ட்டில் நான் அந்த ஹாலு, போர்ட்டிகோ, டூவே இதெல்லாம் நான் இழுக்கணும். அதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன்.